வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப்டோட நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வருதுங்க, சரிங்களா? நாளையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ண நாளைக்கு டேட்லேருந்து வித்தின் ஒன் வீக்லேயே வந்து கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டு, ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கான ப்ராசஸை பண்ண பாருங்க, சரிங்களா? ஏன்னா வந்து அப்ளை பண்ணவா வேண்டாமா பின்னாடி பண்ணிக்கும் அப்படி விட்டீங்கன்னா, பின்னாடி அது லாஸ்ட்ல பண்ணீங்க அப்படின்னா சர்வர் பிரச்சனை, உங்களால் சரியாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரதுனால வந்து அது தேர்வர்கள் அதாவது சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. சர்டிஃபிகேட் நம்பர் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இந்த மாதிரி டேட்டாலாம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. அதே போல் உங்கள் நேம் வந்து 10th மார்க்ஸில் என்ன நேம் இருக்கோ அதே தான் நீங்கள் ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிரிட்டீரியாலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதனால் அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது சிறப்பாக அது எந்த வித பிள்ளை இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஆதாரம் லிங்க் பண்ணணும். அதற்கான கடைசி தேதி வந்து February 28 சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னமும் ஒரு 6 தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பண்ணாதாங்க, சீக்கிரம் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் குரூப் டூக்கு அப்ளை பண்ணுறது கூட அது மேண்டரியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஆதாரம் லிங்க் பண்ணிடுங்க. ஸோ ஏற்கனவே லிங்க் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு சில பேருக்கு தான் ஒரு ரியலாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஏன்னா ஆதாரில் வந்து பர்டிகுலர் மொபைல் நம்பர் இருந்திருக்காது, சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ஆதாரில் இ சேவை மையத்துலேருந்து தான் உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் சீக்கிரம் அந்த பிரச்சனையை, அது என்னென்னா இ சேவை மையத்தில் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு வர குறைஞ்சது 3 ஆகும். அப்புறம் கார்டு வர்றது தான் ஒரு 15 ஆகும். ஒரு 3-4 ஆதாரில் அப்டேட் ஆகிடும், உங்கள் மொபைல் நம்பர் வந்து சரியாக இல்லை, அந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சு போச்சுன்னா, சரிங்களா? ஏன்னா இந்த ஓடிஏ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட பண்ண பர்பஸ்னே நீங்கள் அதில் வந்து ஆதார் உள்ள மொபைல் நம்பருக்கு தான் ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணால் அது இது ஆதார் வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதுதான் ப்ராசஸே. அதனால் ஆதார் உள்ள மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த லிங்க் பண்ணாதவங்க சீக்கிரம் லிங்க் பண்ணிடுங்க. February 28 வந்து லாஸ்ட் டேட், சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தொடர்ந்து வந்து நம்ம க்ளாஸஸ் பண்ண போகிறோம் வருகிற நாட்களில். ஸோ அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் அந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.